ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராமர் கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில் நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை டிகிரி முடிச்சிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டூ த்ரீ ஃபோர் டெட் டிஆர்பி பேங்க் எக்ஸாம் இது மாதிரி எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா இல்லை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் எனக்கு இங்கிலீஷ் கிராமர் அவ்வளோவா வராது இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த மூணு கேட்டகிரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க எக்ஸாமில் கலக்குங்க ஒவ்வொரு நாள் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு பாசிட்டிவ் கோட்டோட கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட் இட் டஸ் நாட் மேட்டர் ஹவு ஸ்லோலி யூ கோ ஸோ லாங் ஆஸ் யூ டு நாட் ஸ்டாப் கன்ஃபியூஷியஸ் அதாவது நம்ம வந்து நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாதையில் வந்து நம்ம பயணிக்கிறோன்னு வைங்களேன் அதில் சில தடைகள்லாம் வரும் அந்த தடைகளெல்லாம் பார்த்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த பயணத்தை வந்து பாதியிலேயே நிறுத்திடுவாங்க இது வேணாம் நம்ம இதில் பயணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நிறுத்திடாமல் நம்ம பயணத்தை நம்ம எவ்வளோ மெதுவாக நம்ம தொடர்ந்தாலும் அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின் தான் கன்ஃபியூஷியஸ் சொல்கிறாரு நம்ம போகிற பய பாதையில் நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற முயற்சியில் டெய்லி நம்ம ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சு மெதுவாக போனால் கூட பரவாயில்ல ஆனால் நம்மளுடைய பயணத்தை பாதியில் நம்ம என்ன பண்ணக்கூடாது விட்டுடக்கூடாது அப்படின்றது தான் இதோடைய கருத்து உங்கள் கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற இந்த பயணத்தை நீங்கள் டெய்லி ஒரு ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சு தொடருங்க தடைகளை பார்த்து பின்வாங்கிடாதீங்க இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளெஃப்ட் சென்டென்ஸ் ஆர் ஸ்பிளி சென்டென்ஸ் கிளெஃப்ட் சென்டென்ஸ்னால் என்னது இந்த ஸ்லைடை பாருங்கள் வாட் இஸ் அ கிளெஃப்ட் சென்டென்ஸ் அ சென்டென்ஸ் இன் element is emphasized by being put பீயிங் புட் இன் clause செப்பரேட் கிளாஸ் வித் யூஸ் ஆஃப் empty எம்டி word வேர்ட் சச் இட் ஆர் தட் இஸ் கால்ட் கிளெஃப்ட் சென்டென்ஸ் அதாவது ஒரு வாக்கியத்தின் ஏதேனும் ஒரு பகுதியை வலியுறுத்தி கூறும் பொருட்டு இட் அல்லது தட் போன்ற அறிமுக வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த வாக்கியத்தை தனி உட்கூறாக பிரித்து கூறப்படும் வாக்கியம் கிளெஃப்ட் சென்டென்ஸ் எனப்படும் அதாவது நம்ம வந்து ஒரு வாக்கியத்தில் சாதாரண ஒரு வாக்கியம் சொல்லுவோம் அதில் ஏதேனும் ஒரு பகுதியை வந்து நம்ம வலியுறுத்தி சொல்லணும் அதை எம்ஃபசைஸ் பண்ணணும் அதை முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த பகுதிக்கு அப்படின்னு நினச்சி அதை வலியுறுத்தி நம்ம கூறு கூறுவதற்கு பயன்படக்கூடிய இந்த வாக்கியம் ஸ்ட்ரக்சர் தான் வந்து கிளெஃப்ட் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது கிளெஃப்ட் சென்டென்ஸை ஸ்பிளிட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிளெஃப்ட் சென்டென்ஸோட இன்னொரு பேர் ஸ்பிளிட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த கிளெஃப்ட் சென்டென்ஸ் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஸ்லைடு பாருங்கள் கிளெஃப்ட் சென்டென்ஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அதாவது கிளஃப்ட் சென்டென்ஸ் அப்படின்றது ஒரு கலவை வாக்கியம் இதில் வந்து ஒரு மெயின் கிளாஸ் ப்ளஸ் ஒரு டிபெண்ட் கிளாஸ் இருக்கும் அதாவது இந்த கிளெஃப்ட் சென்டென்ஸ்ல ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும் ஒரு டிபெண்ட் கிளாஸ் இருக்கும் இந்த மெயின் கிளாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா அது வந்து ஒரு தனி வாக்கியம் அதுக்கு வந்து முழுமையான பொருள் கொடுக்கும் அது தனித்து செயல்படும் அதே இந்த டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னாக்கா அது வந்து சார்ந்த உட்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தனியாக அதை வச்சோன்னாக்கா முழுமையான பொருள் கொடுக்காது தனித்து செயல்படாது அது ஏதேனும் ஒன்று கூட சேர்ந்து தான் வந்து அது பொருளை கொடுக்கும் அப்போ இந்த கிளப்ட் சென்டென்ஸ் அப்படின்றதுல வந்து ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும் ஒரு டிபெண்ட் கிளாஸ் இருக்கும் மெயின் கிளாஸ் அப்படின்னாக்கா முழுமையான பொருள் கொடுக்கும் வாக்கியம் டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னாக்கா சார்ந்து இருக்கக்கூடிய வாக்கியம் அதுதான் இந்த கிஃப்ட் சென்டென்ஸை வந்து அதிகமாக பேச்சு வழக்கில் நடைமுறையில் நம்ம வந்து நிறைய பயன்படுத்துகிறத நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க வாக்கியத்தினுடைய ஏதேனும் ஒரு பகுதியை வலியுறுத்தி கூற பயன்படுத்தும் போது குரல் ஏற்றத்தாழ்வோடு இந்த வகை வாக்கியம் வந்து பேசப்படும் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை வந்து கொஞ்சம் அழுத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம வந்து பேசுவோம் இப்போ வந்து இந்த கிளெஃப்ட் சென்டென்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு வாங்க டைப்ஸ் ஆஃப் கிளெஃப்ட் சென்டென்ஸ் இதில் வந்து இட் கிளெஃப்ட் டபிள்யூ கிளெஃப்ட் ரிவர்ஸ்ட் டபிள்யூ கிளெஃப்ட் ஆர் இன்வெர்டட் சியூடோ கிளெஃப்ட் அடுத்தது ஆல் கிளெஃப்ட் தேர் கிளெஃப்ட் இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் வந்து இந்த கிளெஃப்ட் சென்டென்ஸில் இருக்குது அடுத்த ஸ்லைடு பாருங்கள் இந்த கிளெஃப்ட் கிளாஸ் எக்ஸ்பிரசஸ் ப்ராக்மேட்டிக் ப்ரீசப்போசிஷன் அதாவது நடைமுறை முன்கணிப்பு ஏதாவது ஒன்று வந்து முன்னவே கணிச்சு நம்மளே கணிச்சு சொல்கிறது இல்லைங்களா அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் It was money who decided. Money dhan mudivu It wasn't money who decided. Money mudivu sehiyavillai. Was it money who decided? Money dhan mudivu இப்போ வந்து இதை முன்கணித்து அதை வந்து பேசுகிறது அதாவது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் இட் வாஸ் மணி ஹூ டிசைடட் மணிதான் முடிவு செய்தார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ரெண்டாவது மணி முடிவு செய்யவில்லை அப்படின்றாங்க அடுத்தது மணிதான் முடிவு செய்தாரா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இல்லைங்களா இதுதான் வந்து இந்த இட் இட்டு அப்படின்னு போட்டு இந்த மணிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லைங்களா அதனால தான் இது வந்து கிளஃப்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் டைப்ஸ் ஆஃப் கிளெஃப்ட் சென்டென்ஸை சென்டென்ஸில் பார்க்கலாம் இப்போ இந்த பாருங்க இந்த ஸ்லைடு ஐ பாட் அ ரெட் உல் ஸ்வெட்டர் நான் ஒரு ரெட் உல் ஸ்வெட்டர் வாங்கினேன் அதுதான் இதுக்கு வந்து அர்த்தம் இல்லைங்களா இது வந்து ஒரு சாதாரண வாக்கியம் அதையே வந்து கிளெஃப்டில் சொல்லும் போது பாருங்க இட் வாஸ் அ ரெட் உல் ஸ்வெட்டர் ஐ பாட் அதாவது ரெட் உல் ஸ்வெட்டரை தான் நான் வாங்கினேன் அப்படின்னு இதுக்கு பொருள் இங்கே வந்து அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த ரெட் உல் ஸ்வெட்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அடுத்தது வாட் ஐ பாட் வாஸ் அ ரெட் உல் ஸ்வெட்டர் நான் என்ன வாங்கினேன் என்றால் ஒரு ரெட் உல் ஸ்வெட்டர் அதாவது இதில் இது பாருங்கள் டபிள்யூஹெச் வாட் அப்படின்றதுல ஆரம்பிக்குது இந்த கிளெஃப்ட் சென்டென்ஸ் அடுத்தது பாருங்கள் ரெட் உல் ஸ்வெட்டர் வாஸ் வாட் ஐ பாட் இதில் பாருங்கள் வாட் நடுவில் போட்ரு போயிடுச்சு ஒரு ரெட் உல் ஸ்வெட்டர் தான் நான் வாங்கியது இதில் பாருங்கள் எது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து ரெட்வூல் ஸ்வெட்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரெட் வல் ஸ்வெட்டரை தான் நான் வாங்கினேன் அப்படின்றாங்க ரெண்டாவது நான் என்ன வாங்கினேன்னா ஒரு ரெட்வூல் ஸ்வெட்டர் தான் அப்படின்றாங்க அப்போ தான் இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அடுத்தது ரெட்வூல் ஸ்வெட்டர் வாஸ் வாட் ஐ பாட் ஒரு ரெட்வூல் ஸ்வெட்டர் தான் நான் வாங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் கிளப் சென்டென்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது இட் கிளெஃப்ட் அதாவது இட் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லைங்களா அந்த வகையான கிளெஃப்ட் சென்டென்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நவுன் ஃப்ரேஸை வலியுறுத்தி கூற விரும்பினால் இட் இஸ் ப்ளஸ் ரிலேட்டிவ் கிளாஸ் இட் வாஸ் ப்ளஸ் ரிலேட்டிவ் கிளாஸ் அதாவது நம்ம வந்து ஒரு நவுனை வந்து வலியுறுத்தி கூற விரும்புகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இப்படி தான் அந்த இட் கிளெஃப்டுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் இட் இஸ் ப்ளஸ் ரிலேட்டிவ் கிளாஸ் இட் வாஸ் ப்ளஸ் ரிலேட்டிவ் கிளாஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் குமரன் சேட் த ரைட் ஆன்சர் அதாவது குமரன் வந்து கரெக்டான ஆன்சரை சொன்னார் அப்படின்றது இது வந்து சாதாரண வாக்கியம் இதையே நம்ம வந்து கிளெஃப்ட் இட் கிளெஃப்டில் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் பாருங்கள் இட் வாஸ் குமரன் ஹூ செட் த ரைட் ஆன்சர் இந்த ஹூ செட் த ரைட் ஆன்சர் இருக்கு இல்லையா இதுதான் வந்து ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து குமரன் தான் வந்து இதுக்கு ஆன்சர் நம்ம வந்து குமரனுக்கு தான் இப்போ வந்து எம்ஃபசைஸ் கொடுக்க போகிறோம் யாருக்கு ஃபோக்கஸ் யாருக்கு இப்போ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தாக்கா குமரன் இந்த சென்டென்ஸில் அப்போ இட் வாஸ் குமரன் ஹூ செட் த ரைட் ஆன்சர் அடுத்த ஸ்லைடு பாருங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இட் கிளாஃப்ட் அதாவது இந்த இட் கிளாஃப்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னாக்கா அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் இட் வாஸ் சிக்கன் லெக் தட் ஹீ ஆர்ட் ஃபார் டின்னர் அதாவது சிக்கன் லெக்கு தான் அவர் வந்து டின்னருக்கு ஆர்டர் பண்ணார் அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கு இப்போ இங்கே யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம சிக்கன் லெக்குக்கு தான் நம்ம இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம் இதில் இட் அப்படின்றது கிளெஃப்ட் ப்ரனவுன் வாஸ் அப்படின்றது கோப்பியூலா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பி வேர்பு இல்லைனா கனெக்டிங் வேர்டு அப்படின்னு சொல்கிறது இது அடுத்தது சிக்கன் லெக் அப்படின்றது கிளெஃப்ட் கான்ஸ்டியூவென்ட் அதாவது பிளவுபடுத்தப்பட்ட பகுதி அதை தான் நம்ம பிரித்து சொல்கிற பகுதி அது கிளெஃப்ட் அப்படின்னாலே அதாவது அதை வந்து கட் பண்ணி பேசுறது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் இல்லைங்களா அப்போ தட் ஹீ ஆர்டர்ட் ஃபார் டின்னர் அப்படின்றது கிளெஃப்ட் கிளாஸ் இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி இது வந்து கிளெஃப்ட் கிளாஸ் அப்போ இட் வாஸ் சிக்கன் லெக் தட் ஹீ ஆர்ட் ஃபார் டின்னர் அவர் வந்து சிக்கன் லெக் பீ லெக்கை தான் அவர் டின்னருக்கு ஆர்டர் பண்ணார் அப்படின்னு சொல்கிறோம் இதில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இந்த சிக்கன் லெக் அதாவது இந்த ஹிட் கிளெஃப்டில் வந்து முதல்ல ஹிட் வரணும் அடுத்தது பிவ் வரணும் அடுத்தது வந்து நம்ம என்ன கிளெஃப்ட் கான்ஸ்டியூண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த அது வரணும் அதுக்கப்புறமா வந்து கிளெஃப்ட் கிளாஸ் வரணும் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் மை ஃப்ரெண்ட் என்ஜாய்டு டான்ஸிங் இன் த பார்ட்டி லாஸ்ட் வீக் இது வந்து சாதாரணமாக வாக்கியம் ஒரு வாக்கியம் சாதாரண வாக்கியம் என்னுடைய ஃப்ரெண்டு லாஸ்ட் வீக் நடந்த டான்ஸ் பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணார் அப்படின்றது இதுக்கு வந்து பொருள் இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பாருங்க இட்டு ப்ளஸ் பீவர் ப்ளஸ் ஃபோக்கஸ் எதுக்கு நம்ம ஃபோக்கஸ் கொடுக்குறோமோ அந்த வார்த்தை வரணும் அடுத்தது தட் இல்லைனா ஹூ அப்படின்றது வரணும் அடுத்தது த ரெஸ்ட் ஆஃப் த கிளெஃப்ட் கிளாஸ் இப்போ மேலெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொன்னோம் இங்கே நம்ம த ரெஸ்ட் ஆஃப் த கிளெஃப்ட் க்ளாஸ் அப்படின்னு சொல்றது இப்போ இதில் வந்து சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் கொடுக்குறோம் அப்படின்னு வைங்களேன் யார் அந்த ஆக்ஷனை செய்யறாங்களோ அவங்க தானே சப்ஜெக்ட் அவங்களுக்கு நம்ம ஃபோக்கஸ் கொடுத்தோம் அவங்கள நம்ம எம்பசைஸ் பண்ண போறோம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா எயிட் பிளஸ் பி வேர் பிளஸ் சப்ஜெக்ட் வரணும் அடுத்தது தேட் இல்லைனா ஹூ அப்படின்றதுல ஏதாவது ஒன்று வரணும் அடுத்தது ரெஸ்ட் ஆஃப் த க்ளாஸ் வரணும் அதாவது எயிட் பிளஸ் பி வே பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் தேட் ஆர் ஹூ plus rest of the clause அப்பாதுக் காண்சரு பாருங்க, It was my friend that enjoyed dancing in the party last week இல்லனா It was my friend who enjoyed dancing in the party last week இன்து சென்டன்சில வந்து நம்மு subjectுக்கு importance குடுக்குறோம் இந்த actionை சென்சதியாரு மை ஃப்ரெண்டு இல்லைங்களா அந்த ஃப்ரெண்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இது வந்து சப்ஜெக்டை வந்து இங்கே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இட்டு ப்ளஸ் பி வேர்க்கு அப்புறம் அந்த சப்ஜெக்டை போடணும் ஏன்னா இங்கே சப்ஜெக்ட் வந்து மை ஃப்ரெண்ட் இல்லைங்களா இட் வாஸ் மை ஃப்ரெண்ட் ஹூ என்ஜாய்டு டான்ஸிங் இன் த பார்ட்டி லாஸ்ட் வீக் அதாவது இந்த கிளெஃப்ட் கான்ஸ்டிடியூண்ட் அப்படின்றது இட் எக்ஸ்பிரஸஸ் ஃபோக்கஸ் அதாவது ஒரு அது அதில் வந்து நம்ம வந்து நம்முடைய கவனத்தெல்லாம் அதில் குவிக்கிறோம் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அண்ட் எக்ஸாஸ்டிவ் ஃபோக்கஸ் ஒரு அந்த ஃப்ரெண்ட் அந்த சப்ஜெக்ட் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதுதான் இதுக்குரிய பொருள் அந்த கிளெஃப்ட் வந்து முழுமையான கவனத்தை வந்து வெளிப்படுத்துகிறது அந்த வாக்கியத்தில் நம்ம எதை கவனத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ எந்த பகுதி மேலே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதன் மேல் கவனத்தை செலுத்தக்கூடிய வாக்கியம் தான் வந்து இந்த கிளெஃப்ட் வாக்கியம் இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் ராஜு பிக்ட் அ கேப் ஃபார் ஹெம் செல்ஃப் இது வந்து சாதாரண வாக்கியம் இல்லைங்களா ராஜு வந்து அவனுக்காக ஒரு கேப்பை எடுத்துக்கிட்டான் இதை வந்து கிளெஃப்டில் நம்ம சொல்கிறோம் பாருங்கள் இட் வாஸ் த கேப் தட் ராஜு பிக்ட் ஃபார் ஹிம் செல்ஃப் இதில் பாருங்கள் நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ராஜுக்கு கொடுக்கல கேப்புக்கு கொடுக்குறோம் ராஜு எதை தான் எடுத்தார் கேப்பை தான் எடுத்தாரு இட் வாஸ் த கேப் தட் ராஜு பிக்ட் ஃபார் ஹிம் செல்ஃப் அடுத்தது பாருங்கள் ராமன் வன் த மேட்ச் இது வந்து ஒரு சாதாரண வாக்கியம் இதை நம்ம இட் கிளெஃப்டில் சொல்கிறோம் பாருங்கள் இட் வாஸ் ராமன் ஹூ வன் த மேட்ச் ராமன் தான் மேட்சில் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் வந்து இந்த வகையான கிளெஃப்ட் சென்டென்ஸ் டைப் இந்த ரெண்டு வாக்கியத்துலையுமே நம்ம வந்து அதிகப்படியான ஃபோக்கஸ் யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் வாக்கிய இதில் வந்து நம்ம கேப்புக்கு அதிகப்படியான ஃபோக்கஸை கொடுக்குறோம் ரெண்டாவது வந்து ராமன் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு அதிகப்படியான ஃபோக்கஸை நம்ம கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் எம்ஃபசைஸிங் த சப்ஜெக்ட் அதாவது சாதாரண வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை வந்து நம்ம எம்ஃபசைஸ் பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அது கிளெஃப்டில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாக்கா ப்ரியா ப்ரோக் த நியூஸ் டு மீ அதாவது ப்ரியா தான் அந்த சென் அந்த நியூஸை எனக்கு சொன்னா அப்படின்றது தான் இதோடைய பொருள் இந்த சென்டென்ஸில் ப்ரியா அப்படின்றது சப்ஜெக்ட் ப்ரோக் அப்படின்றது வேர்பு இந்த ப்ரோக் அப்படின்றது டென்ஸ் வேர்பு பிரேக் பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து ப்ரோக்கு த நியூஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட் இப்போ இதில் வந்து ப்ரோக் அப்படின்றது சிம்பிள் டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் பி வேர்பு வந்து இதில் வாஸ் அப்படின்றத நம்ம போடணும் ஏன்னா இந்த வேர்ப் வந்து பாஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய பி வேர்ப் வந்து வாஸ் அப்போ இதை கிளெஃப்டில் நம்ம மாற்றும் போது எப்படி மாற்றுவோம்னு பார்த்தாக்கா இட் வாஸ் ப்ரியா ஹூ ப்ரோக் த நியூஸ் டு மே அப்படின்னு மாற்றுவோம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எயிட் ப்ளஸ் பி வேர்ப் நம்ம போடணும் அந்த பி வேர்ப் வந்து இங்கே இருக்கிற வேப்பை வச்சு தான் நீங்கள் இஸ் வரணுமா வாஸ் வரணுமா அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க அப்போ இது வந்து ப்ரியா அப்படின்றது வந்து சிங்குலர் இந்த ப்ரோக் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் அதனால எஸ்ஸுக்கு பதில் நீங்கள் வந்து வாஸ் போடணும் இட் வாஸ் ப்ரியா ஹூ ப்ரோக் த நியூஸ் to me? அதாவது இந்த பர்சனாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஹூவை நம்ம போடுறோம் இதில் நம்ம வந்து யாரை எம்ஃபசைஸ் பண்ணுறோன்னு பார்த்தாக்கா சப்ஜெக்டாக இருக்கிற ப்ரியாவை தான் வந்து நம்ம இன்ஃபசைஸ் பண்ணுறோம் அப்போ வந்து இட்டுக்கு பக்கத்தில் பி வேர்பு அதுக்கு பக்கத்தில் என்ன வரணும் சப்ஜெக்டாக வர ப்ரியா வரணும் அடுத்தது ஹூ இல்லைனா தட் வரலாம் அடுத்தது வேர்ப் அப்படியே வரணும் த நியூஸ் டு மீ அப்படியே வந்துடணும் அப்போ இட் வாஸ் ப்ரியா ஹூ ப்ரோக் த நியூஸ் டு மீ அடுத்தது எம்ஃபசைசிங் தி ஆப்ஜெக்ட் அதாவது ஆப்ஜெக்டை எம்ஃபசைஸ் பண்ணும் போது எப்படி நம்ம பேசுவோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் மை ஃப்ரெண்ட் என்ஜாய்டு டான்ஸிங் இந்த பார்ட்டி லாஸ்ட் வீக் இதில் மை ஃப்ரெண்ட் அப்படின்றது சப்ஜெக்ட் என்ஜாய்டு வேர்பு சிம்பிள் பாஸ்டென்ஸ் வேர்பு அது டான்ஸிங் அப்படின்றது இதில் வந்து ஆப்ஜெக்ட் இந்த பார்ட்டி லாஸ்ட் வீக்லாம் வந்து அட்வ இதை வந்து நம்ம அட்வியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இதுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி வருதுன்னு பார்த்தோன்னாக்கா இட் ப்ளஸ் பி பீவேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் தேட் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸ் அது மீதி இந்த டான்ஸிங் இந்த பார்ட்டி லாஸ்ட் வீக் இருக்குலையோ இதெல்லாம் வந்து மீதி வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு ஆன்சர் எப்படி கிளெஃப்டில் நம்ம ஃபார்ம் பண்ணும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் வாஸ் டான்ஸிங் தட் மை ஃப்ரெண்ட் என்ஜாய்டு இந்த பார்ட்டி லாஸ்ட் வீக்கு அதாவது இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்டு வந்து லா லாஸ்ட் வீக் பார்ட்டியில் என்ஜாய் பண்ணது இந்த டான்ஸிங் தான் அப்படின்றதான் இதுக்கு அர்த்தம் இதில் வந்து நம்ம டான்ஸிங்க்கு எம் எம்ஃபசைஸ் கொடுக்குறோம் அதாவது ஆப்ஜெக்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்போ வந்து இந்த இட்டு ப்ளஸ் பி வேர்புக்கு அடுத்தது ஆப்ஜெக்ட் வந்துடணும் அப்புறம் தட் வந்துடணும் அடுத்தது ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸ் வந்துடணும் இப்படி தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற கிளெஃப்ட் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அடுத்தது இதே அதே எக்ஸாம்பிள் தான் இம்ஃபசைஸ் டு தி ஆப்ஜெக்ட் அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு இன்ஃபசைஸ் கொடுக்கும்போது எப்படி பண்ணுறது அப்படின்றது கண்ணன் மேக்ஸ் கிளாக்ஸ் அதாவது இதில் கண்ணன் அப்படின்றது சப்ஜெக்ட் மேக்ஸ் அப்படின்றது வேர்ப் கிளாக்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட் இட் இஸ் கிளாக்ஸ் தட் கண்ணன் மேக்ஸ் இதில் வந்து நம்ம கிளாக்ஸ் ஆப்ஜெக்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதனால் கிளாக்ஸ் அப்படின்றது இட் b verb க்கு பக்கத்தில் clocks வந்துடணும் அடுத்தது தட் வந்துடணும் இந்த clocks அப்படின்றது வந்து ஒரு பொருள் இல்லைங்களா அதனால் அங்கே தட் வரணும் கண்ணன் மேக்ஸ் அப்படியே வந்துடணும் இந்த மேக்ஸ் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசென்டென்ஸு அதனால் நீங்கள் வந்து இஸ் அப்படின்ற verb தான் பி வேர்பை நீங்கள் இங்கே போடுவீங்க அப்போ இட் இஸ் clocks தட் கண்ணன் மேக்ஸ் இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் எம்ஃபசைஸ் டு தி ஆப்ஜெக்ட் அதே மாதிரி ஆப்ஜெக்டை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாருங்க தே வாண்ட் அ காஸ்ட்லி கார் இதில் வந்து தே அப்படின்றது சப்ஜெக்ட் வாண்ட் அப்படின்றது வேர்ப் அ காஸ்ட்லி கார் ஆப்ஜெக்ட் இந்த வாண்ட் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வேர்பு அடுத்தது பி வேர்ப் வந்து இஸ் நம்ம போடணும் ஏன் அப்படின்னா நம்ம இந்த காஸ்ட்லி கார் அப்படின்றது தான் இங்கே நம்ம மத் முதல்ல ஆப்ஜெக்டாக வரப்போகுது அடுத்தது இட் இஸ் அ காஸ்ட்லி கார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நம்ம எங்கள் தேவை பற்றி பேசல தேக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அவர்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல காஸ்ட்லி கார் ஆப்ஜெக்டுக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்போ இட்டுக்கு அப்புறமா வர வேண்டிய பி இஸ் தான் இஸ் அ காஸ்ட்லி கார் தட் தே வாண்ட் இட் இஸ் அ காஸ்ட்லி கார் தட் தே வாண்ட் இப்போ இதில் கார் அப்படின்றதும் வந்து ஒரு பொருள் அதனால் அதுக்கு நம்ம வந்து தட் போடுறோம் இவ்வளோ நேரம் வந்து நம்ம சப்ஜெக்ட்டுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது அடுத்தது ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணி கிளெஃப்ட் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அடுத்தது பாருங்கள் இஃப் த ஃபோக்கஸ் இஸ் ஆன் அட்வர்பியல் அதாவது அட்வியலை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா அதுக்கு எப்படி கிளெஃப்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் மை ஃப்ரெண்ட் என்ஜாய்டு டான்ஸிங் இந்த பார்ட்டி லாஸ்ட் வீக் அதே சென்டென்ஸ் தான் முன்னாடி நம்ம பார்த்தது தான் என்னுடைய ஃப்ரெண்டு போன வாரம் நடந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ண டான்ஸிங்கை ரொம்ப என்ஜாய் பண்ணார் அப்படின்றது இதுக்கு வந்து பொருள் இதில் வந்து இரண்டு அட்வர்பியல்ஸ் இருக்குது அதாவது இந்த பார்ட்டி லாஸ்ட் வீக் அட்வ அட்வர்பியல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அட்வர்ப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா வேர்பை மாடிஃபை பண்ணணும் பண்ணும் வேர்பை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அது கொடுக்கும் அந்த மாதிரி வர வார்த்தை தான் வந்து அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து நிறைய கைண்ட்ஸ் இருக்குது அதில் அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ் மேனர் அப்படின்னு நிறைய கைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதில் வந்து இதில் பிளேஸ் இது இல்லைங்களா அடுத்தது வந்து லாஸ்ட் வீக் அப்படின்றது டைம் இல்லைங்களா அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம் அப்படின்றது தான் இது இப்போ இந்த பார்ட்டி அப்படின்றது அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ் லாஸ்ட் வீக் அப்படின்றது அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம் இல்லைங்களா இதை வந்து நம்ம வந்து அட்வர்பியல் அப்படின்னு சொல்லுவோம் அதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலான்னு பாருங்கள் அதில் ரெண்டு அட்வியல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இந்த பார்ட்டி ரெண்டாவது லாஸ்ட் வீக் இப்போ வந்து இந்த பார்ட்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இட் வாஸ் இந்த பார்ட்டி மை ஃப்ரெண்ட் என்ஜாய்ட் டான்ஸிங் லாஸ்ட் வீக் அப்படின்றது இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் என்னுடைய ஃப்ரெண்டு டான்ஸிங்கை ரொம்ப என்ஜாய் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் அடுத்தது வந்து அந்த பார்ட்டி எப்ப நடந்துச்சு அப்படின்ற அந்த லாஸ்ட் வீக் அப்படின்றதுக்கு நம்ம வந்து இப்போ எம்ஃபசைஸ் பண்ண போறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க இட் வாஸ் லாஸ்ட் வீக் தட் மை ஃப்ரெண்ட் என்ஜாய்ட் டான்ஸிங் இன் த பார்ட்டி இதுல நம்ம எம்ஃபசைஸ் கொடுக்கறது லாஸ்ட் வீக் இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இந்த பார்ட்டி அப்படின்றத என் ஸ்ட்ரெஸ் பண்ணோம் ரெண்டாவது வந்து லாஸ்ட் வீக் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணோம் இட் க்ளெஃப்டில் வேர்பை தவிர அனைத்து பகுதியையும் நாம் வலியுறுத்தி கிளெஃப்ட் சென்டென்ஸ் உருவாக்க முடியும் அதாவது ஒரு சென்டென்ஸில் இருக்கிற வேர்பை தவிர மீது எந்த பகுதியை நம்ம வலியுறுத்தணும் அப்படின்னாலும் அதுக்கு இந்த இட் இந்த இட் கிளெஃப்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளே பார்த்தோம் இல்லைங்களா முதல்ல சப்ஜெக்டை வந்து வலியுறுத்தி சொன்னோம் ரெண்டாவது ஆப்ஜெக்டை சொன்னோம் அடுத்தது அட்வியலை சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி அந்த வாக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் நம்ம வந்து இட் கிளெஃப்டை வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் இது உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இட் லெஃப்ட்டில் சப்ஜெக்ட்டை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது ஆப்ஜெக்ட்டை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வெபியலை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி தான் அந்த வார்த்தையை மட்டும் இடம் மாற்றணும் கரெக்டாக அதுதான் நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது அடுத்த ஸ்லைடு பாருங்கள் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் வேறு எந்தெந்த மாதிரிலாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த கிளெஃப்ட் சென்டென்ஸில் நாம் நவுன் ஃப்ரேஸை தான் ஃபோக்கஸ் செய்வோம் இல்லைங்களா ஆனால் நான் முழு கிளாஸையும் ஃபோக்கஸ் செய்யலாம் எப்படி அப்படின்னாக்கா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தட் அப்படின்ற வார்த்தையில் தொடங்கணும் ரிலேட்டிவ் கிளாஸில் ஆரம்பிக்கணும் அந்த சென்டென்ஸை எப்படி நம்ம முதல்லலாம் வந்து இட் அப்படின்னு ஆரம்பித்தோமோ இப்போ நம்ம முழு கிளாஸையுமே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா அந்த கிளாஸை நம்ம வந்து தட் அப்படின்ற வார்த்தையோட ஆரம்பிக்கணும் இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க ஷி ஃபர்ஸ்ட் ஹர்ட் த நியூஸ் ஃப்ரம் கண்ணன் அவள் முதல்ல அந்த நியூஸை கண்ணன் கிட்டே இருந்து தான் கேட்டாள் அப்படின்றதான் இதுக்கு வந்து பொருள் இதில் ஹேர்டு அப்படின்றது அப்படின்றது டென்ஸ் வேர்பு பி வேர்பு வந்து வாஸ் அப்படின்றது அதாவது இது ஹேர்டுன்னு பாஸ்டென்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பி வேர்ப் வந்து வாஸ் அப்போ இட் வாஸ் ஃப்ரம் கண்ணன் தட் ஷி ஃபர்ஸ்ட் ஹர்ட் த நியூஸ் அதாவது இதில் முதல் முதல்ல அந்த நியூஸை யார்கிட்ட இருந்து கேட்டா அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது இந்த கிளாஸ் இருக்குங்களா தட் ஷீ ஷீ ஃபர்ஸ்ட் ஹர்த் த நியூஸ் அப்படின்றது தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அதனால தான் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த தட்டை போடுறோம் இப்போ இட் வாஸ் ஃப்ரம் கண்ணன் தட் ஷி ஃபர்ஸ்ட் ஹர்ட் த நியூஸ் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ ஃபர்ஸ்ட் சா தீஸ் ஃபிலிம்ஸ் இன் பேரிஸ் நான் வந்து முதல் முதல்ல இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து பேரிஸில் பார்த்தேன் அப்படின்றது தான் இதுக்கு வந்து இது வந்து சாதாரண வாக்கியம் இதுக்கு பொருள் இதில் ஐ அப்படின்றது சப்ஜெக்ட் சா அப்படின்றது வேர்பு இந்த சா வந்து பாஸ்ட் டென்ஸ் வேர்பு இது அது வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி கிளெஃப்டில் மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இட் வாஸ் இன் பேரிஸ் தட் ஐ ஃபர்ஸ்ட் சாதிஸ் ஃபில்ஸ் புரியுதுங்களா இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் பாருங்கள் தட் வந்துருக்குது அதாவது அந்த கிளாஸ்க்கு முன்னாடி நம்ம தட்டை போட்டிருக்கிறோம் இப்போ நம்ம அந்த ஃபுல் கிளாஸையுமே இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த ரெண்டு சென்டென்ஸ்லேயுமே இட் வாஸ் இன் பேரிஸ் தட் ஐ ஃபர்ஸ்ட் சா தீஸ் ஃபில்ம்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பத் பார்த்தது வந்து இட் கிளெஃப்ட் இல்லைங்களா இப்போ பார்க்க போகிறது டபிள்யூ கிளெஃப்ட் டபுள்யூஹெச் கொஸ்டினில் தான் இது வந்து ஆரம்பிக்கும் இந்த டபுள்யூ கிளெஃப்ட் அப்படின்றது இந்த டபுள்யூ டைப் யூஸ் டு எம்ஃபசைஸ் ஓன்லி த சப்ஜெக்ட் ஆர் தி ஆப்ஜெக்ட் இந்த டபிள்யூ கிளெஃப்ட் வந்து சப்ஜெக்ட் இல்லைனா ஆப்ஜெக்டை மட்டும்தான் எம்ஃபசைஸ் பண்ணி கூற பயன்படுத்தப்படுகிறது இது சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்டை மட்டும் வலியுறுத்தி கூற பயன்படுகிறது இதை வந்து நம்ம சியூடோ கிளெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த டபிள்யூ கிளெஃப்டுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இதில் டபுள்யூஹெச் முதல்ல வரணும் ப்ளஸ் பி வரணும் சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட் எது நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுறோமோ அது வரணும் அடுத்தது ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ரேஸ் வரணும் ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸ் ஃப்ரேஸ் ரெண்டு ஒன்று தான் இல்லைங்களா அங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ அது வரணும் இந்த டபிள்யூ கிளெஃப்டில் நம்ம வலியுறுத்தி கூறும் பகுதி வந்து வாக்கியத்தினுடைய கடைசியில் வரும் இப்போ டபிள்யூ கிளெஃப்ட் வாட் ஒய் அண்ட் வேர் போன்ற கேள்வி வார்த்தையில் தொடங்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ வாண்ட் அ கப் ஆஃப் காஃபி அதை பாருங்கள் டபிள்யூ கிளெஃப்டில் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு வாட் ஐ வாண்ட் இஸ் அ கப் ஆஃப் காஃபி சரி உங்களுக்கு புரியுதுங்களா வாட்டுன்றதை முதல்ல போட்டுட்டோம் ஐஸ் சப்ஜெக்ட் வருது வேர்ப் வந்துடுது அடுத்தது பி வேர்ப் வருது அடுத்தது வந்து இந்த கப் ஆஃப் காஃபி அப்படின்ற ஃப்ரேஸ் வருது இதில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இந்த ஆப்ஜெக்டாக வர கப் ஆஃப் காஃபிக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த டபிள்யூ கிளெஃப்டில் வந்து மெயின் பேட்டர்ன் ரெண்டு இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாட் கிளாஸ் வாட் வரணும் அடுத்தது பி வேர் வரணும் அடுத்தது நம்ம எது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது வரணும் இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் வாட் த மெக்கானிக் ரிப்பேர்ட் இன் த ஒர்க் ஷாப் வாஸ் டூ கார்ஸ் இந்த மெ அதாவது ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக் பழுது பார்த்தது இரண்டு கார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இல்லைங்களா வாட் காஸ்ட் த பிளேன் டு கிராஷஸ் ஸ்டில் அந்நோன் விமானம் விபத்துக்குள்ளானதற்கு என்ன காரணம் என்று இன்னும் தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு பேட்டர்ன் இந்த பேட்டன்ல வாட் வரும் ஃபஸ்ட்டு அடுத்தது பி வரணும் அடுத்தது எதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த ஃப்ரேஸோ இல்லை கிளாஸோ வரணும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆல் கிளெஃப்ட் ஒரு வேலை தான் நடந்தது வேறு எந்த வேலையும் நடக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும் போது சொல்ல நினைக்கும் பொழுது நம்ம வந்து இந்த ஆல் அப்படின்ற கிளெஃப்டை யூஸ் பண்ணணும் ஒரே ஒரு வேலை தான்ப்பா நடந்துச்சு வேற எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சூழ்நிலை இந்த ஆல் கிளெஃப்டை நம்ம யூஸ் பண்ணணும் ஆல் ஹி டெட் வாஸ் ஷேக் மை ஹேண்ட்ஸ் அண்ட் விஷ் மீ குட் லக் அவர் பண்ணதெல்லாம் என்னோட கையை குளுக்கினாரு விஷ் பண்ணாரு குட் லக் அப்படின்னு விஷ் பண்ணாரு அப்படி வேற எதுவும் செய்யலை அவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் இதுக்கு பொருள் ஆல் ஹி டெட் வாஷ் ஷேக் மை ஹேண்ட்ஸ் அண்ட் விஷ் மீ குட் லக் அடுத்தது இந்த வாட் கிளெஃப்டை வாட் ஐ சப்ஜெக்டாக கொண்டு ஆரம்பிக்கப்படும் வாக்கியம் சில நேரம் நாம் பேசி கொண்டிருக்கிற விஷயத்தை வலியுறுத்தி கூற பயன்படுகிறது அதாவது இப்போ வாட்டை நம்ம வந்து முதல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா அந்த சென்டென்ஸ் அந்த கிளெஃப்ட் சென்டென்ஸ் சில நேரம் எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்கா அப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற விஷயத்தை வந்து வலியுறுத்தி சொல்கிறதுக்கு பயன்படுகிறது இட்ஸ் ஒரிஜினாலிட்டி அப்பீல்டு டு மீ அதாவது இந்த இது வந்து ஒரு சாதாரண வாக்கியம் இல்லைங்களா இதை வந்து நம்ம கிளெஃப்டா சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வாட் அப்பீல்டு மீ வாஸ் இட்ஸ் ஒரிஜினாலிட்டி நம்ம இதில் எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஃபோக்கஸ் எதுக்கு பண்றோம் அப்படின்னாக்கா இட்ஸ் ஒரிஜினாலிட்டிக்கு பண்ணுறோம் இதில் வந்து வாட்டை முதல்ல போட்டோம் அப்பீல்டு வேர்பு ரெண்டாவது வந்துச்சு அந்த டூ மே அப்படியே ஃபுல்லாக ரெண்டாவது வந்துருச்சு இதில் வேர்பு வாஸ் வந்து இந்த அப்பீல்டு வந்து பாஸ்டன்ஸ் இல்லைங்களா அதனால் நம்ம இங்கே வாஸ் அப்படின்றத போட்டோம் இட்ஸ் ஒரிஜினாலிட்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அது கடைசியாக வந்துடுச்சு அடுத்தது பாருங்கள் தேர் சின்சியாரிட்டி வாஸ் அப்பீல்டு டு மே அதை எப்படி இந்த டப்ளியூஹெச்சில் மாத்திரம்னு பாருங்கள் வாட் அப்பீல்டு டு மீ வாஸ் தேர் சின்சியாரிட்டி இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுலேயும் அப்படி தான் டப்யூஹெச் முதல்ல வந்துருச்சு அப்பீல்டு வேர்ப் ரெண்டாவது வந்துச்சு டு மீ அது ஃபுல்லாக அப்பீல்டு டு மீ வந்துருச்சு வாஸ் அப்படின்றது அப்பீல்டு பாஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நம்ம வாஸ் அப்படின்ற பி வேர்பை போட்டோம் தேர் சின்சியாரிட்டி கடைசியாக வந்துருச்சு இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கடைசியாக வருது பாருங்கள் அடுத்தது இந்த டபிள்யூஹெச் கிளெஃப்டை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா யூஸ் டு ஃபோக்கஸ் ஆன் வாட் சம் ஒன் வாண்ட் ஆர் நீடு அதாவது ஒருவருக்கு என்ன வேண்டும் அல்லது என்ன தேவை என்பதை வலியுறுத்தி கூறுவதற்கு இந்த டபிள்யூஹெச் கிளெஃப்டை வந்து பயன்படுத்தலாம் நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் பி வேர்பு ப்ளஸ் திங் யூ வாண்டட் அதாவது எதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமோ உனக்கு எந்த திங் வேணுமோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அது வந்து அங்கே வந்துடணும் அப்போ வி நீட் அ பிக்கர் ஹவுஸ் இது வந்து ஒரு சாதாரண வாக்கியம் இதை வந்து நம்ம டபிள்யூ கிளெஃப்டை எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா வாட் வி நீட் இஸ் அ பிக்கர் ஹவுஸ் எங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு வீடு பெரிய வீடு வேணும் அப்படின்றதான் இது வந்து பொருள் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் யூ நீட் அ டாக்டர் உனக்கு ஒரு டாக்டர் தேவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது வந்து ஒரு சாதாரண வாக்கியம் வாட் யூ நீட் இஸ் அ டாக்டர் இது வந்து கிளெஃப்ட் இல்லைங்களா இதுலேயும் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இது வந்து பேட்டன் ஒன் இல்லைங்களா இப்போ பேட்டன் டூ பார்த்தோனாக்கா சரண்யா ரோட் லெட்டர் சரண்யா ஒரு கடிதம் எழுதினாள் இது வந்து ஒரு சாதாரண வாக்கியம் இதையே வந்து இந்த டபிள்யூஹெச் கிளெஃப்டை எப்படி மாற்றலான்னு பார்த்தோன்னா பாருங்க இது டபிள்யூஹெச் வந்து நடுவில் வருது லெட்டர் வாஸ் வாட் சரண்யா ரோட் சரண்யா எழுதியது ஒரு கடிதம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து சரண்யா என்ன எழுதினால் அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் சரண்யா என்ன எழுதினா ஒரு கடிதம் அதாவது சரணியாக எழுதியது ஒரு கடிதம் அப்படின்றது தான் இது வந்து டபிள்யூ கிளெஃப்டில் செகண்ட் பேட்டர்ன் இப்போ மேலே இருக்கிற ரெண்டு சென்டென்ஸ்லேயும் அந்த வேர்ப் வந்து நீட் வாட் அதெல்லாம் வந்துச்சு இல்லைங்களா அது மாதிரி எந்தெந்த வேர்பெல்லாம் இந்த மாதிரி டைப்பில் வரலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் இன் வாட் லெஃப்ட் என்னென்ன வேர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள் டிஸ்லைக் என்ஜாய் ஹேட் லைக் லவ் நீட் ப்ரிஃபர் what இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த டபிள்யூ cleft சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம மேலே ரெண்டு பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி டைப்புக்கு இதை யூஸ் பண்ணலாம் அடுத்தது பாருங்கள் ஆல்க்லெஃப்ட் ஒருவருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தவிர வேறு எதுவும் வேண்டாம் என்று கூற ஆல்க்லெஃப்ட் பயன்படுத்தலாம் அதாவது அதுதான் எனக்கு வேணும் அதை தவிர எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பயன்படுத்த வேண்டிய இந்த டைப் இந்த cleft வாக்கியம் எதுன்னு all cleft இக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆல் தே வாண்ட் இஸ் அ ஹாலிடே அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் விடுமுறை மட்டுமே அப்படின்றது தான் இதுக்கு பொருள் இதில் வந்து ஆல் முதல்ல வந்துடுது அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் மன அமைதியை தவிர வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம் அதாவது ஆல் ஐ வாண்ட் இஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் இதை வந்து ஐ வாண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது தான் இதில் வந்து சாதாரண வாக்கியம் அதை வந்து கிளெஃப்டாக நம்ம மாற்றும் போது ஆல் ஐ வாண்ட் இஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த ஸ்லைடை பாருங்க கொஸ்டின் இருக்குது நான் கிளெஃப்ட் சென்டென்ஸ் இருக்குது கிளெஃப்ட் சென்டென்ஸ் இருக்குது இல்லைங்களா ஹூ சா பிரியா தான் அதில் கேள்வி யார் பிரியாவை பார்த்தது நோ படி சா பிரியா இது வந்து சாதாரணமான ஆன்சர் இது யாருமே பிரியாவை பார்க்கல இதையே நம்ம வந்து கிளெஃப்டா மாற்றணும் அப்படின்னாக்கா இட் வாஸ் நோபடி தட் சா பிரியா அதான் இதுக்கு ஆன்சர் அடுத்தது பாருங்க ஹூ இஃப் எனி ஒன் சா பிரியா யாராவது பிரியாவை பார்த்தால் அது யார் அப்படின்னு கேட்குறதா இந்த கேள்வி அதுக்கும் வந்து சுபா சா பிரியா அப்படின்றது பதில் சுபான்றவ பிரியாவை பார்த்தா அப்படின்றோம் அதையே கிளெஃப்டாக நம்ம மாற்றுறோம் அப்படின்னா இட் வாஸ் சுபா தட் சா பிரியா இல்லைன்னா இட்ஸ் இட் வாஸ் சுபா ஹூ சா பிரியா அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது டிட் எனி ஒன் சி பிரியா யாராவது பிரியாவை பார்த்தார்களா அப்படின்றது அடுத்த கேள்வி இதுக்கும் பதில் வந்து சுபாஷா பிரியா சுபா தான் பிரியாவை பார்த்தாள் அப்படின்னு சொல்கிறோம் இதையும் கிளெஃப்டில் வந்து அதே தான் இட் வாஸ் சுபா தட் சா பிரியா இல்லைனா இட் வாஸ் சுபா ஹூ சா பிரியா இது வந்து உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது அடுத்த ஸ்லைடு பாருங்கள் சாதாரண வாக்கியம் கிளெஃப்ட் சென்டென்ஸ் ராமு புரோக் த டோர் இது வந்து சாதாரண வாக்கியம் இல்லைங்களா இதில் வந்து ராமு வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் இட் வாஸ் ராமோ தட் புரோக் த டோர் இல்லைனா இட் வாஸ் ராமு ஹூ ப்ரோக் த டோர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ராமு தான் கதவை உடைத்தான் அப்படின்றதான் இதுக்கு பொருள் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஷி வாஸ் நாட் ஸ்கோல்டு முரளி அவள் முரளியை திட்டவில்லை அப்படின்னு சொல்கிறது இப்போ இதில் வந்து எப்படி இட் லெஃப்ட் ஆரம்பிக்கிறோம் பாருங்க இட் வாஸ் நாட் முரளி தட் ஷீஸ் கோல்டு அவள் திட்டியது முரளியை அல்ல அப்போ அவள் வேற யாரையோ திட்டியிருக்கிறா முரளி அவள் திட்டல அப்படின்னு தான் இதில் நம்ம சொல்கிறோம் மூணாவது பாருங்கள் சூர்யா ஏட் அண்ட் ஆப்பிள் சூர்யா வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டான் இதை வந்து நம்ம லெஃப்டாக மாற்றும் போது இட் வாஸ் அண்ட் ஆப்பிள் தட் சூர்யா ஏட் ஆப்பிளைத்தான் சூர்யா சாப்பிட்டான் அதான் இதுக்கு பொருள் அடுத்த சென்டென்ஸ் கடைசியாக பாருங்கள் ஜான் ஸ்டால்ஹர் மணி ஜான் வந்து அவளுடைய பணத்தை திருடிவிட்டான் அப்படின்றதான் இதுக்கு பொருள் இதை வந்து நம்ம லெஃப்டாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா இட் வாஸ் ஜான் தட் ஸ்டால்ஹர் மணி ஜான் தான் அவள் பணத்தை திருடினான் அதான் இதுக்கு பொருள் அடுத்தது வந்து இந்த கிளெஃப்ட்லேயே வந்து ஆல்சோ ஒன்லி அண்ட் ஈவன் கிளெஃப்ட்ஸ் அப்படின்னு இருக்குது அதாவது நம்ம எப்படி இட் கிளெஃப்ட் டபிள்யூ கிளெஃப்ட் சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரி ஆல்சோவில் ஆரம்பிக்கும் இல்லைனா ஆல்சோ அதில் வரும் ஒன்லி வரும் ஈவன் வரும் அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒன்லி அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறது ஆல்சோனாக்கா அது கூட சேர்ந்து அடிட்டிவ் சேர்றது கூட அது ஈவன்னாக்கா ஸ்காலர் அப்படின்னு எக்ஸாம்பிள் பாருங்கள் இட் இஸ் ஓன்லி குமார் ஹூ ஓட்டட் ஃபார் மீ எனக்கு வாக்களித்தது குமார் மட்டும் தான் அடுத்த சென்டென்ஸ் இட்ஸ் ஆல்சோ குமார் ஹூ ஓட்டட் ஃபார் மீ அதாவது எனக்கு வாக்களித்தது குமாரும் கூட ஆல்சோ அப்படின்னும் போது குமாரும் எனக்கு சேர்ந்து வாக்களி வேறு நிறைய பேர் எனக்கு வா ஓட்டு பண்ணாங்க ஓட் போட்டாங்க அதில் குமாரும் எனக்கு என்ன பண்ணார் ஓட்டு போட்டார் அப்படின்றதான் இதுக்கு பொருள் அடுத்து பாருங்கள் இட்ஸ் ஈவன் குமார் ஹூ ஓட்டட் ஃபார் மீ குமார் கூட எனக்கு வாக்களித்தார் அப்படின்றோம் இதில் இல்லைங்களா இந்த மூணுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் இட்ஸ் ஒன்லி குமார் ஹூ ஓட்டட் ஃபார் மீ அப்படின்னாக்கா எனக்கு வாக்களித்தது குமார் மட்டும் தான் அப்படின்னு சொல்றது அதுவே ஆல்சோ அப்படின்னா குமாரும் எனக்கு வாக்களித்தார் அடுத்தது ஈவன் குமார் அப்படின்னா குமார் கூட எனக்கு வாக்களிச்சாருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இது இட்ஸ் ஈவன் குமார் ஹூ ஓட்டெட் ஃபார் மீ இது உங்களுக்கு கரெக்டாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஒன்லி ஈவன்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லைட் பாருங்க ஆல்சோ வித் ஈவன் அதாவது இடத்துல ஈவனை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க ஏ சொல்றாரு கண்ணன் இஸ் த மர்டரர் கண்ணன் தான் கொலகாரன் எப்படி நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பி சொல்றாரு இட்ஸ் கண்ணன் ஹூ ஹேட் த மோட்டிவ் கண்ணனுக்கு தான் அந்த மோட்டிவ் இருந்துச்சு இட்ஸ் கண்ணன் ஹூ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு தான் அந்த வாய்ப்பும் இருந்துச்சு இட் வாஸ் ஆல்சோ கண்ணன் ஹூ ஃபவுண்ட் த பாடி கண்ணன் தான் அந்த பாடியையும் என்ன பண்ணாரு கண்டுபிடிச்சாரு அதனால தான் எனக்கு கண்ணன் தான் குலகாரராக இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அடுத்தது பாருங்கள் ஏ கேட்குறாங்க யூ திங்க் தட் கண்ணன் இஸ் த மர்டர் அதே கேள்வி தான் இதில் வந்து நம்ம ஆல்சோக்கு பதில் ஈவனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் மாற்றி போடுறோம் அதுக்கு பி சொல்கிறாங்க இட்ஸ் கண்ணன் ஹூ ஹேட் த மோட்டிவ் கண்ணனுக்கு தான் மோட்டிவ் இருந்துச்சு இட்ஸ் கண்ணன் ஹூ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு தான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்துச்சு அடுத்தது இட் வாஸ் ஈவன் கண்ணன் ஹூ ஃபவுண்ட் த பாடி கண்ணன் தான் அந்த பாடியும் பார்த்தவரும் யார் தான் கண்ணன் தான் அதனால தான் அவர் தான் கொலை செய்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ ஆல்சோ அப்படின்னு வர வேண்டிய இடத்துல நம்ம ஈவனையும் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் ஆல் த வேர்ட் ஆல் சம்டைம்ஸ் ரீப்ளேஸஸ் டபிள்யூஹெச் கிளாஸ் அதாவது இந்த டபிள்யூஹெச் வர வேண்டிய இடத்துல வந்து நம்ம இந்த ஆலை கூட என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஐ நீட் அ நியூ ஃபோன் எனக்கு வந்து ஒரு புது ஃபோன் வேணும் அப்படின்றது ஒரு சாதாரண வாக்கியம் இதையே வந்து டபுள்யூஹெச்சில் சொல்கிறாங்க பாருங்கள் வாட் ஐ நீட் இஸ் அ நியூ ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தேவை ஒரு புது தொலைபேசி இது வந்து டபிள்யூஹெச் கிளெஃப்ட் இதே ஆல் சொல்லும் போது பாருங்கள் ஆல் ஐ நீட் இஸ் அ நியூ ஃபோன் எனக்கு தேவையானது ஒரு புது தொலைபேசி இப்போ இந்த டபிள்யூஹெச் வர இடத்துல நம்ம ஆளையும் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இது எக்ஸாம்பிள் முதல்ல நம்ம சொன்னது ஐ நீடு நியூ ஃபோன் அப்படின்றது சாதாரண வாக்கியம் அதை வந்து டபிள்யூஹெச் கிளெஃப்டாக மாற்றணும் வாட் ஐ நேட் இஸ் அ நியூ ஃபோன் அப்படின்னு சொன்னோம் அடுத்தது அதை ஆல் போட்டு எப்படி மாற்றலாம் ஆல் கிளெஃப்டில் எப்படி மாற்றலான்னு பார்த்தோம்னா ஆல் ஐ நேட் இஸ் அ நியூ ஃபோன் என்ன வியூவர்ஸ் இந்த கிளெஃப்ட் சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும் தேங்க்யூ வியூவர்ஸ்